ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாநில சீரியல் என்னெல்லாம் ஷார்ட் ஷார்டாவர் ரிவ்யூ பார்க்கலாம் கங்காவோட அம்மா வந்து கங்கா சண்டை போடுறாங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கே வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறேன் எல்லோரும் மனசு எப்படி கஷ்டப்படும் புருஷனையும் திட்டிகிட்டே இருக்க எதுக்கு நீ எங்களை பற்றி கவலைப்படுற என் பிள்ளைங்க என்ன நம்பி தான் அந்த ஊருக்கு வந்தாங்க நீ வெறும் அக்கா தான் நான் அம்மா என் புருஷன் வந்து ஃபாரினில் இருந்தப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தட நாலு வருஷத்துக்கு ஒருத்தட தான் வருவார் அப்போ நான் அவங்களெல்லாம் பார்த்துக்கலையா பாட்டியை பார்த்துக்கலையா என்னையே கொடைக்கானலில் போய் நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இனிமேல் நீ என் பிள்ளைங்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல உனக்கு கௌரவம் தான் பெருசுன்னா உன் புருஷனை கூட்டிகிட்டு நீ தனியாக போயிடு நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்காவால் எதுவும் பேச முடியல வெளியில் போயிடுறாங்க கங்காவோட அம்மா கேட்டது சரிதான் இந்த கங்கா கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாங்க அடுத்த சைடில் நிவின் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டுருக்காரு எம்னா வந்து அங்கே உட்காந்து சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு என்ன இந்த பக்கம் வந்திருக்கா ஆனால் அந்த கோயில் ஒன்று பார்த்ததில்லைய அப்படின்னு கேட்குறாரு நான் எப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் ரெகுலராகவே இந்த கோயிலுக்கு வருவேன் நிவின்னு சொல்கிறாரு என்ன ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எம்னா சொல்கிறாங்க சரி அதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் மனசை வருத்தப்படாது நான் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அடுத்த சீனில் நர்மதா வந்து வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் காவேரியில் சொல்லி அழுதுகிட்ருக்காங்க காவேரி வந்து நர்மதா சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அக்கா ஏதாவது கோவத்தில் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இருந்திருந்தால் அதெல்லாம் நடந்திருக்காது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க காவேரியும் தாத்தா கிட்டே எங்கள் அப்பா இருந்தப்போ நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா தாத்தா எங்கள் அப்பா இருந்திருந்தால் அந்த மாதிரி ஆயிருக்காது இதை நினச்சி நானும் ஃபீல் பண்ணுறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு கிட்டே இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் கங்காவும் உங்கள் அக்காவும் வந்து சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே கங்காக்கா காவேரி அக்காவும் சமாதானம் ஆயிடுவாங்களா அப்படின்னு அருமதான் கேட்கறாங்க கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தாத்தா ஆறுதல் சொல்றாரு நீ வேணா இங்கே வந்து இரு அப்படின்னு சொல்றாரு அடுத்த சின்ன கங்கா குமரனும் ரோட்டில் பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க அம்மா எப்படி பேசிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க நீ பேசுனது மட்டும் சரியா கங்கான்னு குமரன் கேட்குறாரு அப்போ யார் பேசுகிறதும் சரியில்லை அவங்க வீட்டில் நம்மளை அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க நம்ம வாங்கிட்டே இருக்கணுமான்னு கங்கா சொல்கிறாங்க அவள் மட்டும் பணத்தை தூக்கிட்டு ஓடலன்னா அந்த மாதிரிலாம் நடந்துருக்காதில்ல அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அது அவள் வாங்கின பணம் தானே அவள் மட்டும் போராடி வாங்கலானா நம்மளால் அந்த இருந்து காசு வாங்கியிருக்க முடியுமான்னு கும்பரன் கேட்குறாரு கங்கா கோம் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க இன்றைக்கி எபிசோட் தர முடிஞ்சிடுச்சு வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ண কলা টাটা বাবাই